அன்னாள் அப்படின்ற ஒரு பெண்ணுக்கு ரொம்ப வருடமா குழந்தை கிடையாது. அவளை பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க, குழந்தையே இல்லாதவள் குழந்தையே இல்லாதவள்னு. ஷைலோ அப்படின்ற ஒரு ஊர்ல இருந்த தேவாலயத்துக்கு சென்ற இந்த அம்மா தேவனிடத்தில் ஒரு வேண்டுதல் பண்ணாங்க. எனக்கு எப்படியாவது ஒரு குழந்தைய கொடுங்க, நீங்க கொடுக்குற குழந்தைய நான் உங்களுக்கே கொடுத்துருவேன் கடவுளே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்களாம். அடுத்த வருடமே பாருங்க அதிசயம், அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் பிள்ளை பிறந்தது. அது பால் மறந்த உடனே இந்த அம்மா என்ன பண்ணாங்க, அந்த தேவாலயத்துல வந்து விட்டுட்டு போனாங்க. அங்க ஆசாரியனா இருந்த ஏலி அப்படின்ற ஒரு தாத்தா கிட்ட தான் விட்டுட்டு போனாங்க. இந்த ஏலி தாத்தாக்கு ரெண்டு பிள்ளைகள், ஆனா அந்த ரெண்டு பிள்ளைகளால அவங்களுக்கு வெறும் மனக்கசப்பு தான். அதனால இந்த சாமுவேல அவருடைய பிள்ளையாவே அவர் எடுத்து வளர்த்தாரு. சாமுவேலுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. சாமுவேலும் ஏலி தாத்தா என்ன சொன்னாரோ அதை அப்படியே கேட்டாரு. ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. கொஞ்ச வருஷங்களுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, நடு ராத்திரியில தூங்கிட்டு இருக்கிற வேளையில சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு கத்துற சத்தம் கேட்டுச்சு, அப்படின்னு கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சு. சாமுவேல் எழுப்பி பார்த்தான், சுத்தி முத்தி யாரும் இல்ல, ஏலி தாத்தா தான் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு குட்டு குட்டுன்னு ஓடி போய், தாத்தா தாத்தா என்ன நடுராத்திரில கூப்பிட்டீங்களே அப்படின்னாரு. இந்த மாதிரி ரெண்டு வாட்டி என்னென்னாச்சு, ரெண்டு வாட்டி நடந்துச்சு. ரெண்டு வாட்டியும் ஏலி தாத்தா நான் கூப்பிடலையே அப்படின்னாரு. ஆனா அது மூணாவது தடவை இது நடக்கும்போது ஏலி தாத்தா சுதாரிச்சுக்கிட்டாரு. இயேசுதான் கடவுள் தான் சாமுவேல் கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாருன்றது புரிஞ்சுக்கிட்டாரு. அடுத்த வாட்டி இந்த சத்தம் கேட்கும் போது சாமுவேலே நீ முட்டி போட்டு சொல்லு, மடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னாரு. உடனே சாமுவேலும் தூங்க போனாரு. அடுத்த வாட்டி சத்தம் கேட்ட உடனே உடனே முழங்கால் படிட்டாரு, தேவனே சொல்லு மடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன உடனே தேவன் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசினாரு. இந்த சாமுவேல் தான் வளர்ந்து வளர்ந்து இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு பெரிய ஒரு நியாயாதிபதியா இருந்தாரு. அவர் சொல்றத யாருமே தட்டவே மாட்டாங்க, அவர் சொல்றத அப்படியே கேட்பாங்களாம். பாத்தீங்களா, தேவனுடைய வார்த்தைகளை நம்ம எப்பவும் நோக்கமா இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவர் என்ன பேசுறாருன்றது நம்ம செவி கொடுத்து கேட்கும் போது கடவுள் நிஜமாவே நம்மளை உயர்த்துவார். நீங்களும் கேட்பீங்களா? ஸ்டாம்ப்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, விதவிதமான கண்ட்ரியுடைய ஸ்டாம்ப்ஸ். இந்த மாதிரி ஸ்டாம்ப்ஸ் கலெக்ட் பண்ணுறத ஹாபியாக இருக்கிறவங்க பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபிலேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹாபி கட்டாயமாக வேணும். ஹாபி இல்லாமல் நம்ம இருக்கவே கூடாது. ஒவ்வொருத்தருடைய ஹாபிலாம் கேட்டிங்கன்னா நீங்கள் சிரிப்பீங்க, ஃபன்னியாக இருக்கும். நார்த் அமெரிக்காவில் ஒரு ஆண்டிக்கு வேலை என்ன தெரியுமா, அவங்க ஹாபி என்ன தெரியுமா, டிஷர்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறதான். அவங்க வீடு ஃபுல்லாக டிஷர்ட்ஸ் தான் கொட்டி இருக்குமா, சிரிப்பாக இருக்குது இல்லையா? நானும் இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் கலெக்ட் பண்ணுற குட்டி குட்டி சின்ன குட்டிங்களுக்கு ஒரு குட்டியான ஒரு ஆல்பம் செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு பேர் ஸ்குவாஷ் கார்டு. நீங்கள் இதை வந்து ஈஸியாக வீட்டில் இருக்கிற கொஞ்சோண்டு சார்ட் பேப்பர் வச்சு அழகாக ஒரு ஆல்பம் மாதிரி தயாரித்து உங்கள் வீட்டுக்கு யாராவது வரும்போது இல்லை உங்கள் ஸ்கூலில் போய் யாருக்காவது காட்டினா கூட அழகாக நீங்கள் காட்டலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையானது டிஃப்ரெண்ட் சைஸில் கட் பண்ண கார்ட்போர்ட் ஷீட்ஸ். இந்த குட்டி கார்ட்போர்ட் ஷீட் நான் 9 cm × 9 cm கட் பண்ணியிருக்கேன். மெஷர் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த பெரிய ஷீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கார்ட்போர்ட் ஷீட்ஸ், இதை 15 cm × 15 cm நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சரி, இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போமா. இந்த பெரிய சைஸ் சார்ட் இருக்குது இல்லையா, இதை நீங்கள் ஃபஸ்ட் 4 மடிச்சுக்கோங்க. So this is one side. ஒரு எண்டில் இருந்து ஆப்போசிட் எண்டுக்கு ஒன்ஸ் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க, மடிச்சுக்கோங்க. இதே மாதிரி மீதி எல்லாத்தையும் செஞ்சுக்கோங்க. ஸோ ஒன் சைட், அதே மாதிரி ஆப்போசிட் சைட் அண்ட் ஆப்போசிட் ends, ends a triangle மாதிரி நடிக்கணும். இதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள்ஸ், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளாக பிரிக்கிற இந்த லைனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நீங்கள் ஸ்டிக் பண்ணணும். இப்போ இந்த ஸ்குவேருக்குள்ளால இந்த ஸ்குவேர் ஃபிட் ஆகணும் இப்படி, சரியா?
அதே மாதிரி இந்த ஸ்கொயருக்குள்ளே இந்த ஸ்கொயர் ஃபிட் ஆகணும். பட் சீ டு இட், இந்த எண்டு மட்டும் ஃபுல்லாக நீங்கள் போடக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த எண்டு ஃபுல்லாக வரக்கூடாது, ஒரு பாதிக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸ்டிக் பண்ணணும். ஸ்டிக் பண்ணியாச்சா? இப்போ நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம். ஸ்டிக் பண்ணிட்ட பிறகு இனி மிச்சம் இருக்கிறது ஃபோல்டிங் தான். ஸோ இந்த ஷேப்பில் இந்த சைடில் இருக்கிற ரெண்டுத்தையும் இப்படி பெண்ட் பண்ணுறேன். நான் திருப்பி காட்டுறேன், இந்த சைடில் இருக்கிறத இப்படி சேர்க்கணும். ஸோ யூ கெட் தி அப்பர் எண்ட். இப்போது இந்த மிடில் இருக்கிற இந்த ரெண்டு சைடையும் நீங்கள் பேக்வேர்ட்ஸாக புஷ் பண்ணணும். இந்த எண்டில் பிஞ்ச் பண்ணுறது மாதிரி பேக்வேர்ட்ஸாக புஷ் பண்ணிங்கன்னா தானாக இப்படி ஃபோல்ட் ஆகும். ஸோ அகெயின் சொல்கிறேன், இந்த ரெண்டு எண்டையும் நடுவில் இருக்கிற ரெண்டு பக்கத்தையும் இப்படி நம்ம பேக்வேர்டாக ஃபோல்ட் பண்ணியாச்சு. மிச்சம் இருக்கிறது இந்த லாஸ்ட் எண்ட். அதே மாதிரி இந்த ரெண்டு சைட்ஸையும் சென்டர் வேர்ட்ஸை நம்ம கொண்டு வரும்போது உங்கள் ஸ்குவாஷ் கார்டு ரெடி ஆயிடுது. இப்படி ரெடியான இந்த ஸ்குவாஷ் கார்டுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ரெண்டு 9 சென்டிமீட்டர் கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை ரெண்டு சைட்ஸும் இப்படி ஒட்டணும். நீங்கள் ரெண்டு சைடும் இப்போ நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. இந்த அப்பமோஸ்ட் ரீஜனில் நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிக்கலாம், இல்லைனா நீங்கள் டயக்ராம்ஸ் ட்ராயிங்ஸ் ஏதாவது வரைஞ்சிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணும்போது இப்படி ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல ட்ரையாங்கிள் ஷேப் ஸ்டிக்கர்ஸ் கூட நீங்கள் வாங்கி ஒட்டிக்கலாம். இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் டிஃப்ரெண்ட் கண்ட்ரியுடைய ஸ்டாம்ப்ஸ், ஸ்டேட்டுடைய ஸ்டாம்ப்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக இதில் ஒட்டி அதுக்கு கீழே அதுக்கு பேரை கூட எழுதிக்கலாம். இப்போ நான் ஒன்று பண்ணியிருக்கேன் பாருங்கள், இட்ஸ் கால்டு மை பிக்சர் ஆல்பம். எனக்கு இஷ்டமான பிக்சர்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், அதில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆல்பம்ஸை நீங்கள் பண்ணிக்கலாம். டயக்ராம் நல்லா ட்ரா பண்ணுவீங்கன்னா நீங்கள் ட்ரா பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது சின்ன சைஸில் இருக்குது, பெரிய சைஸில் பண்ணணுன்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்குதுல்ல. குட்டி குட்டி திங்ஸ் கலெக்ட் பண்ணுற உங்களுக்கு இந்த மாதிரி, உங்களுடைய கிரிக்கெட் ஐடல்ஸ்லாம் கூட இருப்பாங்க, இப்போ சச்சின் டெண்டுல்கரோ இல்லை ராகுல் டிராவிடோ, அவங்களுடைய பிக்சர்ஸை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஃப்ரம் பர்த் டு நவ் எல்லா பிக்சர்ஸையும் நீங்கள் ஒட்டி கூட அழகாக ஒரு ஆல்பம் மாதிரி போட்டுக்கலாம். சிம்பிளாக இருக்குது இல்லையா, நல்லா இருக்குதா? இப்போ இப்படி கம்ப்ளீட்டான ஆல்பமுக்கு மேலே இந்த மாதிரி கோல்டன் வயர்ஸோ இல்லை கோல்டன் ரிப்பன்ஸ் கூட இருக்கும், அதை வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக இப்படி இப்படி டைப் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு மேலே ஒரு ஃப்ளவரோ இல்லை வேறு ஏதாவது பிக்சர்ஸோ ஏதாவது போ மாதிரி ஏதாவது சாட்டின் ரிப்பனில் கூட பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஓப்பன் ஆகாமல் நல்லாயிருக்கும்.